Hello students, welcome to Max and Tamil channel. 11th Maths Analytical Geometry Exercise 6.3 15th sum. A ray of light coming from the point 1, 2 is reflected at a point A on the x-axis and it passes through the point 5, 3. Find the coordinates of the point A. Ipo R, laya R ngra ray of light vandu coming from the point, R, 1, 2, இங்க வந்து reflected on x-axis, இந்த பாயிண்ட்ல A, அந்த பாயிண்ட் A, x, 0, அப்புறம் and if passes through, அப்புறம் இது 5, 3, okay, 5, 3ன்னு இந்த சைடு, 5, 3 வழியா, reflect ஆச்சுனா, and it passes through, எது வழியா திரும்பவும் 5, 3 வழியா போச்சுன்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் x, 0. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க, அப்போ x, 0 புரிஞ்சிச்சா. இப்போ இது ஆர், இது ஏ, இது ஜெட்னு எடுத்திருக்கு. இங்கிருந்து எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் இங்கிருந்து இது வழியா பாஸ் ஆகுது. ஓகேயா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நான் என்ன செய்யறேன், ஏல நான் என்ன செய்யறேன், பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டா ஆறுல இருந்து என்ன செஞ்சிடலாம், இப்படி இங்க ரிஃப்ளெக்ட் ஆனது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்குன்னு. அப்போ இது 1, 2, இது எக்ஸ், இது ஒய், இல்லையா, 1, 2. அப்போ இந்த ஒய் ஆக்சிஸ் இங்க வரும்போது இது எப்படி ஆயிரும், 1, 2ங்கிறது 1, -2 இங்க வருது. அப்போ இந்த ஆர் டேஷையும், அப்புறம் இட் பாசஸ் இது இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்துட்டு பாசஸ் த்ரூ 5, 3, இந்த லைனையும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேயா, இந்த ரிஃப்ளெக்ஷனை இங்க கொண்டு வர்றேன், இந்த ரிஃப்ளெக்ஷன் இங்க ஆகும் இல்லையா. அப்ப ரிஃப்ளெக்ஷன் இங்க ஆனா அது எப்படி ஆயிரும், 1, -2. 1, -2வும் 5, 3யும் ஒரே லைன்ல இருக்கு. அப்போ இத நான் என்ன வச்சுக்கிறேன், ஆர் டேஷ், ஆர் டேஷும் 5, 3யும் ஒரே லைன்ல இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஆர் டேஷ் ஜெட் நான் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன், 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, 1, -2, 5, 3. அப்ப x1 y1, x2 y2, நமக்கு 2 பாயிண்ட் ஃபார்ம். என்ன ஃபார்ம், 2 பாயிண்ட் ஃபார்ம். 2 பாயிண்ட் ஃபார்ம் என்னது, y-y1 / y2-y1 = x-x1 / x2-x1. அப்படியே x1 y1 x2 y2, அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, y + 2/3 + 2. ஓகே, இது y-y1, அதனால -2ங்கிறது என்னது, +2 ஆயிட்டு. தட் இஸ் ஈக்குவல் டு x-x1 - 1 / x2 5 - x1 - 1 y + 2/3 + 2 5 = x - 1 / 5 - 1 4. இப்ப என்ன செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்ப நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 4 ரெண்டுக்கும் பண்ணி 4 × y 4y + 4 × 2 8, 4 × 2 = 8, அந்த மாதிரி பண்ணிருந்து ஈஸியா இருக்கும். ஈக்குவல் டு 5 × x 5x - 5 × y 5y. x வந்து பாசிட்டிவ் இருந்தா இதை அப்படியே வச்சுக்கணும், x பிளஸ்ல இருக்கு. அப்ப 5x - 5, இத ரெண்டையும் அந்த சைட் கொண்டு வரோம், -4y - 8 = 0. 5x - 4y - 8 - 13 = 0. இத ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க. அப்போ த பாயிண்ட் ஏ ஆன் எக்ஸ் ஆக்சஸ், அது வந்து எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் நமக்கு தெரியாது, அதனால எப்படி வச்சுக்கலாம், எக்ஸ், ஒய் வந்து 0. அப்போ இந்த எக்ஸ் கமா இது ஈக்குவேஷன் ஆஃப் ஆர் டேஷ் ஜெட் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதுல எது பாஸ் ஆகுது, x, 0. அப்ப x, 0 பாசஸ் த்ரூ த ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1 இல்ல, எது, x, 0. அப்ப 5x - 4y ல 0 - 13 = 0. எக்ஸ்ல எக்ஸ் தான், 5x இது 0 ஆயிரும், -13 அங்க போகும்போது ஈக்குவல் டு 13. அப்ப x = 13/5.
அப்ப x வந்து நமக்கு என்ன கிடைச்சிட்டு 13 by 5 அப்ப பாயிண்ட் கேட்டிருக்காங்க கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் a வந்து 13 by 5 கமா 0 அப்படினு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு ஓகேயா திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் பெல் பட்டனை அமுக்குங்க